வணக்கம் மக்களே, கருஞ்சீரகம் சாப்பிட்றதுனால என்ன நடக்கும்? கருஞ்சீரகத்தை ஏன் வெறும் வயிற்றில் சாப்பிட வேணும் தெரியுமா? ஸோ வந்து மரணத்தை தவிர அனைத்து விதமான உடல்நல பிரச்சனைகளுக்கும் தீர்வு தருகின்ற ஒரு விஷயமா நம்ம உணவுகள் தான் வந்து முக்கியமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிறது தெரியலையா? நான் இந்த ஒரு பதிவில் சொல்ல போகிறேன். வாங்க என்னென்னதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கலாம், பார்க்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள சரியான உணவுகளை வந்து தேர்வு செய்து சாப்பிடணும். சரியான உணவை சரியான அளவுகளில் சரியான நேரத்தில் எடுத்துக்கொண்டால் நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக வாழலாம். ஸோ இதற்கு வந்து அதிகம் வந்து செலவு செய்வது, கடினமாக உழைக்க வேண்டிய அவசியம்லாம் எதுவும் கிடையாது. உங்களுடைய தினசரி வழக்கத்தில் மருத்துவ குணங்கள் நிறைந்த கருஞ்சீரகத்தை சேர்த்து கொள்வதன் மூலம் நிறைய விஷயங்களை மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஒரு சில தகவலை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற விஷயங்களை வந்து தொடர்ந்து கேட்கலாம். ஸோ எந்த மாதிரியான நன்மைகளை நம்மளால் பெற முடியும் அப்படின்னா வந்து நிறையவே இருக்குங்க. ஸோ வந்து தொடர்ந்து சாப்பிடணும். இப்போ ஒரு நாளைக்கு சாப்பிட்டு அஞ்சு நாள் கழிச்சு இன்னொன்று சாப்பிடக்கூடாது. ஸோ அப்படியெல்லாம் நம்ம சாப்பிட்டா நமக்கு நன்மைகள் வராது அப்படின்றாங்க. ஸோ கருஞ்சீரகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலிகை தாவரம் தெற்கு மற்றும் தென்மேற்கு ஒரு ஆசியாவை தாயகமாக வச்சுருக்கு. ஸோ வந்து நிறைய ஒரு பெயர்களில் வந்து இதை அழைக்கிறாங்க. இறைப்பை தவிர மற்ற எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடியது அப்படின்னே வந்து இதற்கு பெயர் இருக்கான். ஸோ மருத்துவ குணங்கள் நிறைந்த கருஞ்சீரக உதையில் இருக்கக்கூடிய தைமோகுவின் வந்து பார்த்திங்கன்னா வேதிப்பொருள் வேறு எந்த ஒரு தாவரத்திலையும் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது. இதில் உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய கொழுப்பு இருப்பதனால கெட்ட கொழுப்புகளை குறைக்க உதவும். மேலும் அமினோ அமிலங்கள், வைட்டமின்கள், கால்சியம், இரும்பு சத்து போன்றவையும் இதில் இருக்குது அப்படின்றாங்க. சத்து வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டாக செயல்பட்டு கருஞ்சீரகம் வந்து பார்த்திங்கன்னா வீக்கம் தணிக்க உதவுது. ஆஸ்துமா, சுவாச பிரச்சனைகள் நெருங்காமல் உடலுக்கு வந்து எதிர்ப்பு சக்தியை தரும். இதய நோய்கள், புற்றுநோய்கள் போன்றவற்றை குணப்படுத்தவும் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சத்து வாய்ந்ததாகவும் கருஞ்சீரகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து கருஞ்சீரகம் வந்து முதல் விஷயமாக உடல் எடையை குறைக்க ரொம்பவே பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பல மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னதை முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து உடல் எடையை குறைக்க நம்ம விரும்பணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான கருஞ்சீரகங்களை வந்து கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தினந்தோறும் வந்து கருஞ்சீரகம் ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி வந்து ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம் சாப்பிடுங்க, நிறைய மருத்துவ குணங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து கருஞ்சீரகத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெனல் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ வந்து ரொம்பவே ஊட்டசக்திகள் நிறைந்தது. இதில் வந்து நார் சத்துகள், அமினோ அமிலங்கள், இரும்பு சத்து, சோடியம், கால்சியம் மற்றும் பொட்டாசியம் அதிக அளவில் இருப்பதனால அது ஆற்றல் மையமாக விளங்கி வருது. இது மட்டும் கிடையாது, கருஞ்சீரகத்தில் வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் B12, நியாசின், வைட்டமின் சி உள்ள சத்துக்கள் வந்து அதிக அளவில் இருக்குது. கருஞ்சீரக எண்ணெயில் வந்து அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள், வைட்டமின்கள், மினரல்கள் இருக்குது. கருஞ்சீரக எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா 17% புரதமும், 26% கார்போஹைட்ரேட்டும் மற்றும் 57% வந்து தாவர எண்ணெய்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருஞ்சீரகத்தை தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் அது நம்மளுடைய நினைவு திறனை அதிகரிக்க உதவுது. வெறும் வயிற்றில் இதனை வந்து தினசரி உண்டு வந்தால் மூளையின் செயல்பாடு சிறந்த விதத்தில் வந்து இருக்கும். வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய நினைவு திறன் குறைவுக்கு வந்து இது சரியான ஒரு தீர்வாக அமையும். கருஞ்சீரகத்தை புதினா இலைகள் சேர்த்து பயன்படுத்தி வந்தால் அது வந்து அல்சமயர் போன்ற நரம்பு மண்டல பாதிப்புகளுக்கான சிறந்த தீர்வாக அமையும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டைப் 2 நீரிழிவு நோயாளிகள் கருஞ்சீரகத்தை சாப்பிட்டு வந்தால் அவர்களின் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் வைத்திருக்க உதவுது. நீரிழிவு நோயாளிகள் நல்ல பலனை பெற பிளாக் டீ உடன் கருஞ்சீரகத்தை சேர்த்து உண்பதனால நல்ல பலனை வந்து பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கருஞ்சீரக உதைகளில் இதய ஆரோக்கியத்திற்கு வந்து வழிவகுக்கக்கூடிய சக்திகளும், இரத்தத்தில் கெட்ட கொழுப்புகளின் அளவை வந்து கட்டுப்படுத்தி இதயத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது. ஸோ கருஞ்சீரகத்தை பாலில் கலந்து